ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து கேடன் லைவ் சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் கேடன் லைவ் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் கேடன் லைவ் சாஃப்ட்வேரோட யூசர் இன்டர்ஃபேஸ். இதில் எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ வந்து கேடன் லைவில் எடிட் பண்ணுற விஷயங்களாக வந்து கேடன் லைவ் ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆகும். ஸோ அந்த ஃபைலை வந்து எங்கே சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்டாக இருக்கிற லொக்கேஷன் உங்களுக்கு ஓகேனா அப்படியே விட்றலாம், இல்லைனா கஸ்டம் ஃபோல்டர் வந்து நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா அதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன், நான் கஸ்டம் ஃபோல்டரில் பண்ணாமல் ஸ்டாண்டர்டாகவே விட்டுறேன். ஸோ எந்த ரெசல்யூஷனில் நீங்கள் வீடியோ வச்சுருக்கீங்க, அதோடய ஃப்ரேம் பர் செகண்ட் என்ன எதிர்பார்க்குறீங்க, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ட்ராக், ஆடியோ ட்ராக் எல்லாம் வந்துட்டு உங்களுடைய எடிட்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அப்படிங்கிறது உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நான் வந்து ரெண்டுமே சிமெட்ரிக்கலாக 3:3 வச்சுக்கிறேன். தம்ப்நெயில்ஸ் உங்களுக்கு வேணுமா வேணாங்கிறது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ப்ராக்ஸி கிளிப் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ எடிட் பண்ணும்போது ஹை குவாலிட்டி வீடியோவை வந்து யூஸ் பண்ணும்போது சிஸ்டமோடைய ப்ராசஸர் அது வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ வந்து ஸ்லோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கேஸில் ப்ராக்ஸி கிளிப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹை குவாலிட்டி வீடியோ வந்து டெம்பரவரியாக லோ குவாலிட்டி வீடியோவில் ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்புறம் அதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக ரெண்டர் பண்ணும்போது, ரெண்டரிங்னா என்னென்னா நீங்கள் எடிட் பண்ண கேடன் லைவ் ஃபைலை வந்து வீடியோ ஃபைலாக மாற்றிட்டு போய் தான் ரெண்டரிங். ஸோ ரெண்டர் பண்ணும்போது ஒரிஜினல் ஃபைலை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இதனால் என்ன ஆகுன்னா, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் லோவாக இருக்கிற சிஸ்டமாக இருந்தாலும் அந்த சிபியூ பவர் இருக்கிற சிபியூ பவரை வச்சு எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஸோ மூணு ஆடியோ மூணு வீடியோ ட்ராக் கேட்டனால அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துருச்சு. ஸோ ப்ராஜெக்ட் வின் அப்படிங்கிறதா வந்து நம்மளுடைய மீடியா ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம என்னென்ன எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இங்கே தெரியும். எஃபெக்ட்ஸ்னால் என்னென்னா வந்துட்டு ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோ மாறும்போது மூமெண்ட்டை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகிறது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இங்கே வரும். கிளிப் மானிட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம லைவாக எடிட் பண்ணும்போது இருக்கிற வீடியோ வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதான் வந்து கிளிப் மானிட்டர். ஸோ இப்போ வந்து நான் ஒரு வீடியோ ஆட் பண்ணி பேசிக்காக எடிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நான் வந்துட்டு ஆடாசிட்டி வீடியோ பண்ண ஃபைல்ஸை வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் ஆட் ஆகிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஒரே பேரில் வீடியோ ஃபைலும் இருக்குது, ஆடியோ ஃபைலும் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் வந்து நான் ஒரிஜினல் ரெக்கார்ட் பண்ண வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் வந்து கூடவே ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆடாசிட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த வீடியோவில் இருக்கிற நாய்ஸை வந்து நான் கேன்சலேஷன் பண்ணி நாய்ஸை ரெடியூஸ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன், ஆடியோ ஃபைலை மட்டும் வச்சுருக்கேன். ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா, இந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோவை ஃபஸ்ட்டு பிரித்து எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பிட் ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆடியோ தனியாக வீடியோ தனியாக ஸ்பிட் ஆயிடும். ஸோ இங்கே வந்துட்டு மறுபடியும் வந்து ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் கிளிப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வீடியோ ஃபைல் தனியாகவும் ஆடியோ ஃபைல் தனியாகவும் பிரிஞ்சிடும். ஸோ இந்த ஆடியோ வந்து நாய்ஸ் இருக்கிற ஆடியோனால நம்ம அதை டெலீட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான நாய்ஸ் குறைக்கப்பட்ட ஆடியோ வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம சிங்க் பண்ணணும். ஏன்னா வீடியோ எடிட் பண்ணும்போது நம்ம நிறைய மூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு கொண்டு போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீபோர்டில் கண்ட்ரோல் அழுத்திட்டு இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி குரூப் கிளிப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டு கிளிப்புமே வந்து இப்போ ஒரு செட்டாக மாறிடும். ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை கட் பண்ணால் கூட அந்த பார்ட் வந்து அப்படியே தான் சேர்ந்து தான் மூவ் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஃபைலையும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ மறுபடியும் வந்து வீடியோலேருந்து ஆடியோ ஸ்பிட் பண்ணுறதை நான் பண்ணி காட்டுறேன். ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஸ்பிட் ஆடியோ. ஸோ இந்த ஆடியோ ஃபைலையும் வீடியோ ஃபைலையும் பிரிக்கணும். ஸோ அன்குரூப் கிளிப்ஸ், இந்த ஆடியோ டெலீட் பண்ணிடலாம். நமக்கு தேவையான ஆடியோ ஃபைலை இங்கே ஆட் பண்ணுறோம். இதை வந்து ஃபைனலாக கொண்டு போயிட்டு ரெண்டையுமே வந்து குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இதே மெத்தட் வந்து நீங்கள் இன்னொரு விஷயமும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு வீடியோ இருக்குது, பட் ஜஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவுடைய ரெக்கார்டான ஆடியோ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது சாங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து கீழே போட்டுட்டு நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட்டு பேசிக்காக கட் பண்ணுறது எப்படி, எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பார் வந்துடும். இதுதான் வந்துட்டு நம்ம எந்த இடத்துல இருக்கோம், அந்த கிளிப் பாயிண்டரில் வந்து எந்த இடத்துல வந்து இந்த வீடியோ ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக இது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு
ப்ளே பண்ணி நடத்துனீங்கன்னா ஸோ அது மூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், இங்கே அந்த ஸ்லைடர் வர வர வந்து உங்களுக்கு வந்து வீடியோ அவுட்புட் இங்கே தெரியும். பட் ரெக்கார்டிங்கில் என்னால் என்னோடய வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ண முடியுங்கனால இங்கே இருக்கிற வீடியோடைய ஆடியோ வந்து உங்களுக்கு கேட்காது, ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வந்து லைவாக வந்துட்டு இங்கே நடக்கிறத இடத்துக்கு வந்து நாம் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு போர்ஷன் வந்து கட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பார் எடுத்தீங்கன்னா பார்த்தாயிரும். ஸோ இந்த ஏரியா வந்து நமக்கு தேவையில்லைன்னு நினச்சி கட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரேசர் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிசர்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்து ரேசர் டூல், இதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த போர்ஷன் வேணாமோ அதோடய ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த பகுதி தனியாக பிரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மறக்காமல் செலெக்ஷன் டூலை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு இங்கே ஹேண்ட் டூல் வேணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு தான் வரணும். நீங்கள் இதை கிளிக் பண்ண மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் இந்த ரேசர் டூல் வச்சு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இது மறுபடியும் ரெண்டாக பிரிஞ்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எப்பயுமே ரேசர் டூல் யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா செலெக்ஷன் டூலுக்கு வந்துடுங்க. ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் கட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணாலும் டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபைல் இருக்குது, இந்த ஃபைல் இருக்குது, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த ஃபைலுக்கு அப்புறம் இந்த ஃபைல் வரப்போகுது, பட் நான் ஒரு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சிங்கன்னா இங்கே இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் டூல் மாதிரி வரும். ஸோ கிளிக் டு ஆட் ட்ரான்ஸ்லேஷன் வருது இல்லையா, ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வந்து டிசால்வ் அப்படிங்கிற ட்ரான்ஸ்லேஷன் ஆட் ஆகும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிசால்வுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இங்கே வரும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த இந்த ஆடியோ வந்து ஃபேட் அவுட் பண்ணும், அப்படியே ஆடியோ வந்து கடைசியில் வந்துட்டு வாய்ஸ் குறைஞ்சிட்டே போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் பண்ணிங்கன்னா ஃபேட் அவுட், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் வந்து ஆடியோ அப்படியே ஃபேட் ஆகிட்டே போகும், எவ்வளோ செகண்ட்ஸில் ஃபேட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வந்து எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து நான் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது நான் அஷ்யூம் பண்ணி இதெல்லாம் வந்து எடிட்டிங் பண்ணி முடித்தாச்சு, இதான் என்னுடைய ஃபைனல் ஃபைல்னால் நீங்கள் போய்ட்டு இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய என்ன ஃபைலோ அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருங்க. ஸோ நான் வந்துட்டு கேடன் லைவ் ரெக்கார்டிங் அப்படின்னு சும்மா சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேடன் லைவ் ப்ராஜெக்ட் அக்கௌண்ட்டாக சேவ் ஆகும். ஸோ சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிருக்கு, பட் ஆனால் வந்து அது கேடன் லைவ் சாஃப்ட்வேரால் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு ஃபைலாக இருக்கும். பட் நமக்கு வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு MP4 ஃபைலாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபார்மேட்லேயே நமக்கு ஒரு வீடியோ ஃபைலாக இதை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பேர் வந்து ரெண்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ எந்த இடத்துல நீங்கள் அவுட்புட்டை சேவ் பண்ணணும் அப்படின் ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுமோ அந்த ஃபைல் பேர் கொடுத்துட்டு, ஸோ என்ன ஃபார்மேட்டில் வேணும், ஜென்ரலாக MP4 ஃபார்மேட் எல்லாருமே ரொம்ப பரிச்சயமான ஃபார்மேட்னால MP4 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபார்மேட்னா கூட இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை எது உங்களுக்கு வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம், MP4 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல் ப்ராஜெக்ட் செலக்டட் ஜோன், ஃபுல் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணியிருக்கிற ஃபைலில் எல்லா எதுவுமே சேர்த்து ஒரு வீடியோ ஃபைலாக மாற்றிடும். ஜென்ரலாக இதுதான் நான் பண்ணுவேன், எது தேவையில்லையோ நான் டெலிட் பண்ணிடுவேன். ஸோ ஃபுல் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டர் டு ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுடைய கேடன் லைவ் ஃபைல் வந்து ஒரு வீடியோ ஃபைலாக ரெண்டராயிரும். ஜென்ரலாக வந்து உங்கள் சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இந்த ரெண்டரிங் டைம் மாறும். எவ்வளோ லென்த்து வீடியோ வச்சுருக்கீங்க, அப்புறம் அதோட வீடியோவுடைய ரெசல்யூஷன் எவ்வளோ, இப்போ வந்து 1080p யூஸ் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும். நீங்கள் வந்து 4K ரா ஃபுட்டேஜ் பயங்கரமான ஒரு ரெட் கேமரா வச்சு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப டைம் ஆகும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற வீடியோட குவாலிட்டியை பொறுத்து ரெண்டரிங் டைம் வந்து மாறும். இது மாதிரி ரெண்டர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து நீங்கள் எடிட் பண்ண ஃபைல் வந்து உங்கள் லொக்கேஷனில் ரெடியாக இருக்கும், அதை நீங்கள் மீடியாவில் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.